அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எந்தெந்த இந்தந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரேஷன் கடை ரிசல்ட் வெளியாக போகுது, ரிசல்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்ற முக்கிய தகவல்கள் வந்து கிடச்சிருக்கு. இந்த தகவல்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் உங்கள் மாவட்டம் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை ஆன்லைனில் தான் வெளியிட போகிறாங்க, ஆஃப்லைனில் அதாவது போஸ்ட் மூலமாக வெளியிடுவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு நிச்சயமாக கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னாக்க, ஒரு ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதே ஃபார்மேட்டில் தான் போஸ்டிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. இதில் எந்த வித சிக்கலோ குழப்பங்களோ கிடையாது. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் மார்க்கை வந்து நேரடியாக மார்க் பேஸ் பண்ணி போஸ்டிங்ஸ் போடாமல் செலக்டான கேண்டிடேட்ஸ் உடைய லிஸ்ட்டை மட்டும் கொடுக்கறதுனால எந்த வித பிரச்சனையும் கிடையாது டிஆர்பிக்கு. அதனால் இந்த கூட்டுறவுத்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செலக்டான கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் வெளியிட போகிறாங்க. அதனால் அஃபிஷியலாக வெப்சைட்டில் மட்டும்தான் வெளியிடுவாங்க. இது வந்து அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரே ஒட்டுக்காக விடணும் ரிசல்ட்டு, தனித்தனியாக விடக்கூடாது அப்படின்றது தேர்தலுடைய கோரிக்கை இருக்குது. இந்த நிலையில் இந்தந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வெளியிட தயார் நிலையில் இருக்கிறதா சில மாவட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான ஆடியோ கால்ஸ், ஆடியோ ரெக்கார்ட்ஸ் மற்றும் டிஆர்பி அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலை நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டத்திலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள், எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் ரிசல்ட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதற்கான வேலைகள் என்ன நடந்துட்டுருக்கு அலுவலகத்தில் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாவட்டத்தை இந்த லிஸ்ட்டில் பொறுத்தவரை பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்திற்கு ரிசல்ட் ரெடியாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் இன்று அல்லது நாளை, இன்று மாலைக்குள்ளே கூட வந்துடலாம் சரிங்களா. தருமபுரி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ரிசல்ட் ரெடியாக இருக்குது, மதுரை மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் அதிகமாக இருக்குது ரிசல்ட், சென்னையிலும் ரிசல்ட் வெளியிட தயார் நிலையில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரிசல்ட் வந்து சற்று நேரத்துக்கு முன்பு வெளியிடப்பட்டதாக தகவல் வந்திருக்கு, ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகலை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், ஒருவேளை சர்வர் பிஸியாக கூட இருக்கலாம். ஸோ ரீசெக் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது ரிசல்ட், நாமக்கல்ல ரிசல்ட் பார்த்துருந்தீங்க, ரிசல்ட் வந்த மாதிரி பார்த்துருந்தாக்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.